வணக்கம். வெல்கம் டு ஏஜேசி அகாடமி. இன்றைக்கி நம்ம பில்டிங் மெட்டல் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராக்டிஸில் லைமோட எம்சிக்யூஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். சரி, கிளாஸ்க்கு போகலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின், பிக்கப் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஸ்டேட்மெண்ட் 1, CaCO3 இஸ் த ரா மெட்டீரியல் ஃபார் மேனுஃபேக்சரிங் லைம். ஸ்டேட்மெண்ட் 2, கேங்கர் இஸ் அன் இம்ப்யூர் லைம் ஸ்டோன். ஸ்டேட்மெண்ட் 3, கோரல் ஃபார் மேனுஃபேக்சரிங் லைம் இஸ் எ சி அனிமல். இது வந்து என்னென்னா, ஒரு ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின். மூணு ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மூணு ஸ்டேட்மெண்ட்டில் எந்த ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்ட் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மூணு ஸ்டேட்மெண்ட் வந்து நம்ம இப்போ பார்த்தோன்னா, அதில் ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட், CaCO3 இஸ் த ரா மெட்டீரியல் ஃபார் மேனுஃபேக்சரிங் லைம். ஸோ CaCO3 அப்படின்றது என்னென்னு பார்த்தோன்னா, கால்சியம் கார்பனேட் தான் வந்து CaCO3. இந்த கால்சியம் கார்பனேட் தான் வந்து என்னென்னா, லைமில் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு இம்பார்ட்டண்ட்டான ரா மெட்டீரியல். ஸோ அதுதான் வந்து இந்த ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டில் வந்து சொல்லியிருக்காங்க. அப்போ ஸ்டேட்மெண்ட் 1 வந்து கரெக்ட். ஸ்டேட்மெண்ட் 2 வந்து எடுத்துக்கிட்டோன்னா, கேங்கர் இஸ் அன் இம்ப்யூர் லைம் ஸ்டோன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ கேங்கர் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, ஒரு இம்ப்யூரான லைம் ஸ்டோனாக வந்திருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த லைம் ஸ்டோன் ரொம்ப வந்து இம்ப்யூரிட்டிஸ் நிறைஞ்சதாக வந்திருக்கும். அது வந்து கரெக்டு தான். ஸோ கேங்கர்னாலே வந்து ஒரு இம்ப்யூர் லைம் ஸ்டோன் தான். அப்போ ஸ்டேட்மெண்ட் 2 வந்து கரெக்டு. ஸ்டேட்மெண்ட் 3 வந்து எடுத்துக்கிட்டோன்னா, கோரல் ஃபார் மேனுஃபேக்சரிங் லைம் இஸ் அ சி அனிமல். ஸோ நம்ம இப்போ சீலெல்லாம் வந்து பார்த்துருப்போம், கோரல் ரீவ்ஸ் அப்படின்னு சொல்லி சில இதெல்லாம் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இந்த கோரல் ரீவ்ஸில் தான் வந்து என்னென்னா, லைமும் வந்து எடுத்து மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. அப்போ இந்த கோரல் அப்படின்றது என்னன்னு சொல்கிறாங்கன்னா, ஒரு சி அனிமல் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ ஸ்டேட்மெண்ட் 3 வந்து கரெக்டு. அப்போ ஸ்டேட்மெண்ட் 1, ஸ்டேட்மெண்ட் 2, ஸ்டேட்மெண்ட் 3, இந்த மூணு ஸ்டேட்மெண்ட்டுமே வந்து கரெக்டு தான். அப்போ ஆப்ஷன் சி, 1, 2, 3 வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், விச் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் காஸ்டிக் லைம். ஆப்ஷன்ஸ், ஆப்ஷன் ஏ குவிக் லைம், ஆப்ஷன் பி ஃபேட் லைம், ஆப்ஷன் சி மில்க் லைம், ஆப்ஷன் டி ஹைட்ராலிக் லைம். ஸோ இந்த கொஸ்டினில் என்ன கேட்குறாங்கன்னு பார்த்தோன்னா, எந்த லைமை வந்து காஸ்டிக் லைம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ எந்த லைமை காஸ்டிக் லைம் அப்படின்னு சொல்லுவாங்கன்னு பார்த்தோன்னா, குயிக் லைமை தான் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அதுக்கு ஒரு இன்னொரு பேர் காஸ்டிக் லைம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ அப்போ நம்மளுக்கு கொஸ்டினில் தான் கேட்டிருக்காங்க, எந்த லைமை வந்து காஸ்டிக் லைம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி தான் கொஸ்டினில் வந்து கேட்டிருக்காங்க. அப்போ குயிக் லைமை தான் நம்ம எப்படி சொல்கிறோன்னா, காஸ்டிக் லைம் அப்படின்னு வந்து சொல்கிறோம். அப்போ ஆப்ஷன் ஏ குயிக் லைம் வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், குயிக் லைம் கம்மிங் அவுட் ஆஃப் த கிளின் இஸ் ஆல்சோ நோன் அஸ் ஆப்ஷன்ஸ், ஆப்ஷன் ஏ ஹைட்ரேட்டட் லைம், ஆப்ஷன் பி லம்ப் லைம், ஆப்ஷன் சி ஃபேட் லைம், ஆப்ஷன் டி ஹைட்ராலிக் லைம். இந்த கொஸ்டினில் என்ன கேட்குறாங்கன்னு பார்த்தோன்னா, கிளினில் வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம், பேர்னிங் பர்பஸ்க்காக தான் வந்து கிளின் வந்து யூஸ் பண்ணுறோம். அப்போ இந்த குயிக் லைமை கொண்டு போய் நம்ம கிளினில் வச்சு பேர்ன் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வரக்கூடிய அந்த லைம் பேர் என்ன அப்படின்னு சொல்லி தான் வந்து கேட்குறாங்க. இந்த கிளினில் வந்து பேர்ன் பண்ணுறதுக்காக குயிக் லைம் வந்து வைக்கிறோம். வச்சுட்டு அந்த கிளின், அந்த குயிக் லைம் எல்லாம் பேர்ன் பண்ணி வெளியில் வரக்கூடிய அந்த டைப் ஆஃப் லைம் பேர் என்னன்னு பார்த்தோன்னா, லம்ப் லைம். ஸோ அப்போ கிளினில் இந்த குயிக் லைம் வச்சு பேர்ன் பண்ணி அது வெளியில் வரும்போது என்ன பேரில் வருதுன்னா, லம்ப் லைம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ குயிக் லைம் அப்படின்றது என்னென்னு பார்த்தோன்னா, அந்த பியூர் லைம் ஸ்டோனை வந்து கால்சினேஷன் பண்ணுறாங்க. ஸோ கால்சினேஷன் அப்படின்றது என்னது, ரெட் ஹார்ட்டுக்கு வந்து பர்ன் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் வந்து கால்சினேஷன் அப்படின்னு வந்து சொல்கிறோம். ஸோ அப்போ இந்த பியூர் லைம் ஸ்டோனை பர்ன் பண்ணி கிடைக்கக்கூடிய அந்த லைமை தான் என்ன சொல்கிறாங்கன்னா, குயிக் லைம் ஆர் காஸ்டிக் லைம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த குயிக் லைமோட ஃபார்முலா என்னன்னு பார்த்தோன்னா, CaO கால்சியம் ஆக்சைடு தான் வந்து இந்த குயிக் லைமோட ஃபார்முலா. ஸோ அதே மாதிரி என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ இந்த கிளினில் குயிக் லைமை வந்து நம்ம பேர்ன் பண்ணுறதுக்கு பேர்னிங் ப்ராசஸ்க்கு அனுப்பிட்டு அந்த குயிக் லைம் வந்து வெளியில் கிளின்லேருந்து வெளியில் வரும்போது அதோட நேம் என்னன்னு சொல்கிறாங்கன்னா, லம்ப் லைம்ஸ் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்போ நம்மளுக்கு கொஸ்டினில் அதான் கேட்டிருக்காங்க. ஸோ கிளினில் வச்சு இந்த குயிக் லைம் வந்து பேர்ன் பண்ணுறாங்க. அப்படி பேர்ன் பண்ணிவிட்டு அந்த பேர்னிங் ப்ராசஸ் முடிஞ்சதுக்கப்புறம் வெளியில் வரக்கூடிய அந்த லைம் பேர் என்னன்னு சொல்லி தான் வந்து கேட்டிருக்காங்க, லம்ப் லைம். ஸோ அப்போ ஆப்ஷன் பி லம்ப் லைம் வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஹைட்ரேட்டட் லைம் ஃபார் மேக்கிங் மார்டர்ஸ் இஸ் ஸ்லேக்ட் ஃபார் ஆப்ஷன்ஸ், ஆப்ஷன் ஏ 1 day, ஆப்ஷன் பி 3 days, ஆப்ஷன் சி 7 days, ஆப்ஷன் டி 14 days. ஸோ இப்போ இந்த கொஸ்டினில் என்ன கேட்குறாங்கன்னா, இந்த ஹைட்ரேட்டட் லைம், ஸோ இதில் வந்து என்னென்னா, இந்த லைமில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லைம்ஸ்லாம் வந்துருக்கு. ஃபேட் லைம், ஹைட்ரேட்டட் லைம், ஹைட்ராலிக் லைம்,
அதுக்கப்புறம் புவர் லைம் இந்த மாதிரி நான் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லைம்ஸ்லாம் வந்திருக்கு. ஸோ அதில் ஒரு டைப் தான் வந்து இந்த ஹைட்ரேட்டட் லைம். நம்ம ஹைட்ரேட்டட் லைமை வந்து மாற்றாக வந்து மாற்றணும் அப்படின்னா அந்த ஹைட்ரேட்டட் லைமை எவ்வளோ நேரத்துக்கு ஸ்லேக்கிங் ப்ராசஸ்க்கு வந்து செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி தான் வந்து கேட்டிருக்காங்க. இந்த ஹைட்ரேட்டட் லைமை வந்து நம்ம மாற்றாக வந்து மாற்றுறதுக்கு இந்த ஸ்லேக்கிங் ப்ராசஸ் வந்து எவ்வளோ நேரம் வந்து இந்த ஹைட்ரேட்டட் லைம் வந்து எடுத்துக்குது அப்படின்னு பார்த்தோம்னா 24 hours, அதாவது 1 day வந்து எடுத்துக்குது. ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஹைட்ரேட்டட் லைமில் இந்த மோட்டர் வந்து எப்படி மேக் பண்ணுறாங்கன்னா, ஸோ மோட்டர் அப்படின்றது ஒன்றும் இல்லை, நம்ம வந்து லைம் வந்து இந்த லைமோட வாட்டர் வந்து மிக்ஸ் பண்ணி ஃபார்ம் ஆகக்கூடிய அதை தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா லைம் புட்டி அப்படின்னு வந்து சொல்கிறோம், ஆர் மோட்டர் அப்படின்னு வந்து சொல்கிறோம். வாட்டரோட இந்த லைம் வந்து மிக்ஸ் பண்ணும் போது அந்த ஸ்லேக்கிங் ப்ராசஸ், அந்த வாட்டரோட மிக்ஸ் பண்ணக்கூடிய அந்த ப்ராசஸை நம்ம என்ன சொல்கிறோன்னா ஸ்லேக்கிங் ப்ராசஸ் அப்படின்னு வந்து சொல்கிறோம். ஸோ அப்போ அந்த ப்ராசஸ் நடக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் எடுத்துக்குதுன்னா 24 hours வந்து எடுத்துக்குது. ஸோ அதுதான் வந்து இங்கே க்வெஸ்சனில் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ஹைட்ரேட்டட் லைமை மோட்டரை வந்து கன்வெர்ட் பண்ணுறதுக்கு இந்த ஸ்லேக்கிங் ப்ராசஸ் எவ்வளோ நேரம் வந்து எடுத்துக்குது அப்படின்னு சொல்லி தான் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ ஆப்ஷன் ஏ 1 day வந்து எடுத்துக்குது, 1 day ஆர் 24 hours வந்து எடுத்துக்குது. அப்போ ஆப்ஷன் ஏ வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், த லைம் செட்ஸ் ஆன் அப்சர்பிங் CO2 ஃப்ரம் அட்மாஸ்பியர் இஸ். ஆப்ஷன்ஸ், ஆப்ஷன் ஏ லீன் லைம், ஆப்ஷன் பி ஃபீபிளி ஹைட்ராலிக் லைம், ஆப்ஷன் சி ரிச் லைம், ஆப்ஷன் டி ஃபேட் லைம். ஸோ இந்த க்வெஸ்சனில் என்ன கேட்குறாங்கன்னு பார்த்தோன்னா, இப்போ அந்த லைம் வந்து செட் ஆகிறதுக்கு CO2 வந்து, அதாவது CO2னா கார்பன் டை ஆக்சைடு வந்து அப்சர்வ் பண்ணி அட்மாஸ்பியர்லேருந்து அப்சர்வ் பண்ணி செட் ஆகக்கூடிய லைம் பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அந்த CO2 வந்து அப்சர்வ் பண்ணி செட் ஆகக்கூடிய அந்த லைம் பேர் என்னன்னு பார்த்தோன்னா லீன் ஆர் புவர் லைம். ஸோ லீன் லைம் ஆர் புவர் லைம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த லீன் லைம் ஆர் புவர் லைமில் எப்படி வந்து அதோட காம்போசிஷன் வந்துருக்குன்னு பார்த்தோன்னா, கால்சியம் ஆக்சைடு ப்ளஸ் மெக்னீஷியம் ஆக்சைடு வந்து 85%, அதில் வந்து மெக்னீஷியம் ஆக்சைடு வந்து 5%க்கு கம்மியாக தான் வந்து எடுத்துக்குவாங்க. கிளே இம்ப்யூரிட்டிஸ் வந்து எவ்வளோ எடுத்துக்கிறாங்கன்னா மோர் தென் 7% இன் த ஃபார்ம் ஆஃப் சிலிக்கா அலுமினா அண்ட் அயன் ஆக்சைடு. ஸோ கிளே இம்ப்யூரிட்டிஸ்னால் ஒன்றும் இல்லை, இந்த சிலிக்கா அலுமினா அயன் ஆக்சைடு இது மூணோட பர்சன்டேஜ் வந்து 7%க்கு மேலே வந்து எடுத்துக்கிறாங்க. ஸோ இதான் வந்து என்னென்னா இந்த லீன் லைம் ஆர் புவர் லைமோட காம்போசிஷன். நெக்ஸ்ட்டு இதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த லீன் லைம் ஆர் புவர் லைம் வந்து அந்த லைம் வந்து செட் ஆகணும்னா அது வந்து இந்த அட்மாஸ்பியர்லேருந்து CO2 வந்து அப்சர்வ் பண்ணி தான் வந்து செட் ஆகும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஒன். செகண்ட் என்னன்னு பார்த்தோன்னா ஃபேட் லைம். ஸோ இந்த ஃபேட் லைமும் வந்து என்னென்னா CO2 அப்சர்வ் பண்ணி தான் வந்து செட் ஆக போகுது. ஸோ அப்போ ஃபேட் லைம் அப்படின்றது என்னென்னு பார்த்தோம்னா, இந்த ஃபேட் லைம் வந்து ஒயிட் கலரில் வந்துருக்கும். இந்த ஃபேட் லைமில் கால்சியம் ஆக்சைடோட கண்டென்ட் வந்து ஹை லெவலில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இந்த லைம் வந்து, இந்த ஃபேட் லைம் வந்து செட் ஆகிறதும் ஹார்ட் ஆகிறதும் எப்போ நடக்கும்னா, இந்த கார்பன் டை ஆக்சைடை அட்மாஸ்பியர்லேருந்து அதை அப்சர்வ் பண்ணால் தான் இந்த லைம் வந்து நல்லா வந்து செட் ஆகும், அதே மாதிரி ஹார்டாகவும் ஆகும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த லைமோட இன்னொரு பேர்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஃபேட் லைமோட இன்னொரு நேம்ஸ்லாம் வந்து ஹை கால்சியம் லைம், பியூர் லைம், ரிச் லைம், ஒயிட் லைம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ பொதுவாக அந்த லைமோட பேர் என்னென்னு பார்த்தோன்னா ஃபேட் லைம். இதில் வந்து என்னென்னா அந்த ஸ்லேக்கிங் ப்ராசஸ் வந்து ரொம்ப சீக்கிரமாக வந்து நடக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதான் வந்து ஃபேட் லைம் அண்ட் லீன் லைம். ஸோ இதுதான் வந்து என்னென்னா இந்த ரெண்டுமே கரெக்டு தான். ஸோ லீன் லைமும் வந்து கரெக்டு, ஃபேட் லைமும் வந்து கரெக்ட். ஸோ இந்த ரெண்டு லைமே வந்து என்னென்னா அட்மாஸ்பியரில் ப்ரெசென்ட் ஆகிருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடை வந்து அப்சர்வ் பண்ணி தான் இந்த லைம்லாம் வந்து செட் ஆகும். இதே வந்து ஹைட்ரேட்டட் லைம் வந்து எடுத்துக்கிட்டோன்னா அட்மாஸ்பியரில் ப்ரெசென்ட் ஆகிருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடை வந்து அப்சர்வ் பண்ணக்கூடாது, அதை ஆப்சென்ட் ஆகிருந்தால் தான் இந்த லைம் வந்து செட் ஆகும். ஸோ அந்த ஹைட்ரேட்டட் லைம் வந்து செட் ஆகும். ஸோ இதான் வந்து ஹைட்ரேட்டட் லைமுக்கும் ஃபேட் லைம் லீன் லைமுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். ஸோ இந்த க்வெஸ்சனில் அதான் கேட்டிருக்காங்க. ஸோ CO2 வந்து அப்சர்வ் பண்ணி செட் ஆகக்கூடிய லைம் பேர் ஆப்ஷன் ஏ லீன் லைம் அண்ட் ஆப்ஷன் டி ஃபேட் லைம். ரெண்டுமே வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், த லைம் யூஸ்டு ஃபார் ஃபினிஷிங் கோட் இன் பிளாஸ்டரிங் இஸ். ஆப்ஷன்ஸ், ஆப்ஷன் ஏ செமி ஹைட்ராலிக் லைம், ஆப்ஷன் பி கேங்கர் லைம், ஆப்ஷன் சி மெக்னீஷியம் லைம், ஆப்ஷன் டி எமினென்ட்லி ஹைட்ராலிக் லைம். ஸோ இந்த க்வெஸ்சனில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா, ஸோ பிளாஸ்டிங் கோட்டிங்லாம் வந்து கொடுக்கறதுக்கு எந்த லைம் வந்து யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி இந்த க்வெஸ்சனில் வந்து கேட்டிருக்காங்க. பிளாஸ்டிங்க்கு, ஒயிட் வாஷிங்க்கு இதுக்கெல்லாம் வந்து யூஸ் பண்ணக்கூடிய லைம் வந்து எதுன்னு பார்த்தோன்னா மெக்னீஷியம் லைம். ஸோ இந்த மெக்னீஷியம் லைம் தான் வந்து என்னென்னா இந்த பிளாஸ்டிங்க்கு கோட்டிங், ஃபினிஷிங் கோட்டிங் வந்து கொடுக்கறதுக்கும் அதே மாதிரி ஒயிட் வாஷிங்க்கும் இந்த மெக்னீஷியம் லைம் தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அப்போ நம்மளுக்கு க்வெஸ்சனில் அதான் கேட்டிருக்காங்க, இந்த பிளாஸ்டரிங்க்கு ஃபினிஷிங் கோட்டிங் வந்து கொடுக்கறதுக்கு எந்த லைம் வந்து யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி. அப்போ ஆப்ஷன் சி மெக்னீஷியம் லைம் வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், ஹைட்ராலிக் லைம் இஸ் ஆப்டைன்ட் பை பர்னிங். ஆப்ஷன்ஸ்,
ஆப்ஷன் ஏ ஊலித்திக் லைம்ஸ்டோன், ஆப்ஷன் பி கேங்கர், ஆப்ஷன் சி மார்பிள், ஆப்ஷன் டி டுஃபா. இந்த கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்தோன்னா, இந்த ஹைட்ராலிக் லைம் அப்படின்னு சொல்லப்படுற இந்த லைம் வந்து எந்த இன்கிரீடியன்ட் வந்து பர்ன் பண்ணுறதுனால நம்மளுக்கு கிடைக்கிது அப்படின்னு சொல்லி இந்த கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ ஹைட்ராலிக் லைம் வந்து எந்த இன்கிரீடியன்ட்டை பர்ன் பண்ணுறதுனால கிடைக்கிதுன்னு பார்த்தோன்னா, கேங்கரை வந்து பர்ன் பண்ணுறது மூலமாக தான் நம்மளுக்கு இந்த ஹைட்ராலிக் லைம் வந்து கிடைக்கிது. அதுதான் வந்து நம்மளுக்கு கொஸ்டினில் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ வந்து இந்த ஹைட்ராலிக் லைம் வந்து எந்த இன்க்ரீடியன்ட் வந்து பர்ன் பண்ணுறதுனால நம்மளுக்கு ஹைட்ராலிக் லைம் வந்து கிடைக்கிது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ ஆப்ஷன் பி கேங்கர் வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஃபேட் லைம் ஸ்லேக்ஸ் பிட்வீன் ஆப்ஷன்ஸ், ஆப்ஷன் ஏ 2 to 3 hours, ஆப்ஷன் பி 24 hours, ஆப்ஷன் சி 3 days, ஆப்ஷன் டி 7 days. இந்த கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்தோன்னா, இந்த ஃபேட் லைமில் ஸ்லேக்கிங் ப்ராசஸ் வந்து எவ்வளோ டைம் வந்து எடுத்துக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ இந்த ஃபேட் லைமில் ஸ்லேக்கிங் ப்ராசஸ் வந்து என்னென்னு நம்ம முன்னாடியே பார்த்தது தான், இந்த ஃபேட் லைமில் வந்து என்னென்னா கால்சியம் ஆக்சைடோட பர்சன்டேஜ் வந்து அதிகமாக வந்திருக்கு. ஸோ அதனால் வந்து என்னென்னா, இப்போ இந்த ஃபேட் லைமோட வாட்டர் வந்து மிக்ஸ் பண்ணும் போது அது என்ன மாதிரி சவுண்டு கொடுக்குதுன்னா ஹிஸ்ஸிங் சவுண்ட் அப்படின்னு வந்து கொடுக்குது. அதே மாதிரி கிராக்ஸ்லாம் வந்து ஃபார்ம் ஆக ஆரம்பிக்குது. ஸோ இந்த ஃபேட் லைமில் வால்யூம் வந்து எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்கன்னா 2 to 3 times வந்து இந்த வால்யூம் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அதே மாதிரி இந்த ஸ்லேக்கிங் ப்ராசஸ் வந்து எவ்வளோ டைம் எடுத்துக்குதுன்னா 3 to 4 hours வந்து எடுத்துக்குது. அதுதான் வந்து இங்கே சொல்லியிருக்காங்க. அப்போ நம்மளுக்கு கொஸ்டினில் ஃபேட் லைமில் ஸ்லேக்கிங் ப்ராசஸ் வந்து நடக்கிறதுக்கு எவ்வளோ டியூரேஷன் வந்து ஆகுது அப்படின்னு சொல்லி தான் வந்து இந்த கொஸ்டினில் வந்து கேட்டிருக்காங்க. அப்போ ஆப்ஷன் ஏ 2 to 3 hours வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், குவிக் லைம் இஸ் ஆப்ஷன்ஸ், ஆப்ஷன் ஏ கால்சியம் கார்பனேட், ஆப்ஷன் பி கால்சியம் ஆக்சைட், ஆப்ஷன் சி கால்சியம் ஹைட்ராக்சைட், ஆப்ஷன் டி நன் ஆஃப் திஸ். ஸோ இந்த கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, குயிக் கிளைம் அப்படின்றது என்ன அப்படின்னு சொல்லி தான் இந்த கொஸ்டினில் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ குயிக் கிளைம் அப்படின்றது என்னன்னு பார்த்தோம்னா, கால்சியம் ஆக்சைடு தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்னா குயிக் கிளைம் அப்படின்னு வந்து சொல்கிறோம். ஸோ இந்த குயிக் கிளைமோட கெமிக்கல் ஃபார்முலா வந்து CaO. ஸோ அப்போ நம்மளுக்கு கொஸ்டினில் அதான் கேட்டிருக்காங்க, குயிக் கிளைம் அப்படின்றது என்ன அப்படின்னு சொல்லி தான் வந்து கேட்டிருக்காங்க. அப்போ குயிக் கிளைம் அப்படின்றது என்னன்னு பார்த்தோம்னா, ஆப்ஷன் பி கால்சியம் ஆக்சைடு வந்து கரெக்டான ஆன்சர். இன்றைக்கு கிளாஸில் நம்ம பில்டிங் மெட்டல் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராக்டிஸில் லைமோட இம்பார்ட்டண்ட்டான 10 MCQs வந்து பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் கிளாஸில் அடுத்த இம்பார்ட்டண்ட்டான 10 MCQsோடு உங்களை வந்து பார்க்கலாம். தேங்க்யூ.